தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இரட்சகர் சபையை நிறுவியவர் தன்னுடைய பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக கடவுளையே முழுமையாக தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். இன்று உலகம் முழுவதும் இரட்சக சபையினர் ஒவ்வொரு பங்கிலும் மனமாற்றத்திற்கான நற்செய்தியை அறிவித்து திருச்சபைக்கும் இறைவனுக்கும் மிகச்சிறந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்தையின் செய்தி 5:16 வசனத்தின் பின்பகுதியிலே, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்ற இறைவாத்தின்படி ஆண்டவரை தங்கள் உள்ளத்திலே ஒளியாக கொண்டு இன்று உலகம் முழுவதும் நற்செய்தி பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற அவர்களைப் போல நாம் ஒவ்வொருவரும் மனிதர் முன் விளக்காக ஒளிர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இத்தகைய உணர்வுடன் இத்திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கமே இத்தனை பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக பலரை திரு அவையில் தோன்றச் செய்கின்றேன். மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயிரான புனித அல்போன்ஸ் மரியாவிட விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், 8:1-4 முடிய உள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து இருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஊழியல்மின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது, ஊழியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடம் உள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். ஊழியல்புக்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். மீண்டும் கூறுகிறேன், திருப்பி சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைப்பிடிப்பதால் அன்றோ? முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலகிவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர்.
எனக்கும் விதிமுறைகளை கற்பித்தருளும். பல்லவி, ஆண்டவரே எனக்கும் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். பல்லவி, ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். அல்லேலுயா, அல்லேலுயா. உம் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 5:13-19 முடியவுள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிவிடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதை வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறு மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதம் அல்போன்ஸ் மரிய லிகோரி தன் வாழ்நாள் முழுவதையும் கடவுளுக்காகவே ஒப்புக் கொடுத்தார். இளமையான காலத்திலே அவர் கற்பித்துக் கொண்டிருக்கிற பொழுது, ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த உலகம் அனைத்தும் வீணானது, இதுவும் மறைந்து போகக்கூடியது, மறையாதது, நிலையானது, உயர்ந்தது என்பதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்த அவருக்கு கடவுள் ஒருவர் தான் நிலையானவர். அவர் ஒன்றுமே அழியாதவர், என்றும் நிலைத்து நிற்கக்கூடியவர். உலகம் தோன்றுவதற்கு முன்னும் இருந்தவர், இந்த உலகத்தையும் படைத்தவர். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால எப்படி இருந்தது என்பதை யாராலும் கற்பனை பண்ண முடியாது. எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள், அதை நம்மால் கற்பனை பண்ண முடியாது. நம்மெல்லாம் காலம், இடம், பொருள் இவைகளுக்குள்ளே, இந்த முப்பரிமாணங்களுக்குள்ளே நாம் வாழ பழகிவிட்டோம். இது இல்லாத ஒன்றை நம்மால் கற்பனை பண்ண முடியாது. அதையெல்லாம் கடந்த ஒரு பரிமாணத்திலே கடவுள் இருந்திருக்கிறார். அப்பொழுதும் இருந்தவர். அவருடைய கருணையால் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. இந்த உலகம் மறைந்தாலும் முன் எப்படி கடவுள் இருந்தாரோ அது எப்பொழுதுமாக அவர் நீடித்து நினைத்திருப்பார். படைக்கப்பட்ட அனைத்தும் மறைந்து போகும். படைத்தவர் ஒரு நாளும் மறைவதில்லை. அவர் எப்பொழுதும் நிலையாக இருக்கின்றவர். அத்தகைய கடவுளிடம் இந்த நிலையற்ற உலகில் வாழுகிற அனைவரும் அவருக்குள்ளே நிலைத்தால் அவர்கள் நீடூழி வாழ்வார்கள், நித்திய வாழ்வு பெறுவார்கள் என்பதை உணர்ந்து புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி
கடவுளுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 5:16 உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அந்த ஒளிதான் கடவுளுடைய நிழல். ஐன்ஸ்டைன் அவர்கள் ஒளிதான் கடவுளுடைய நிழல் என்று ஒரு அருமையான ஒரு செய்தியை அவர் சொன்னார். அந்த யாராலும் புக முடியாத ஒளி, நாம் பார்க்கிற இந்த ஒளி நம் இந்த கண்களுக்கு பழக்கப்பட்டது, ஆனால் இதையெல்லாம் கடந்து நிற்கிற ஒரு ஒளி, யாராலும் புக முடியாத ஒளி, அந்த ஒளியின் மத்தியிலே வாழ்கின்றவர். அந்த ஒளியானது கடவுளுடைய நிழல், அவரிடமிருந்து பிறக்கின்ற கதிர்கள் தான். அந்த மையத்திற்குள் யாராலும் போக முடியாது, சூரியனுக்கு பக்கத்திலே கூட போக முடியாது. இதே போல கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. அப்ப கடவுள் இப்படிப்பட்டவராக இருப்பார். இது எல்லாம் ஆராய்ந்து பார்த்துதான், எல்லாவற்றையும் அறிந்து பார்த்துதான் எல்லாமே மறைந்து போகிறது, மாறி போகிறது. தாயின் அன்பு கூட பொய்யாக போகிறது. பல சமயம் தாய் அன்பு கூட சொத்தையாக மாறி போகிறது, போலியாக இருக்கிறது. இன்றைய நவீன உலகத்திலே தாய்மையினுடைய சாரம் குறைந்து போகிறது. தாயினுடைய சுக சந்தோஷங்கள் பெரிதாக, தாய்மை விட அவளுடைய சுக சந்தோஷங்கள் அழகு மிக பெரிதாகப்படுகிறது. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பற்றிக் கொள்ளுங்கள், என் பின்னால் வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நான் தரும் அருள் உனக்கு போதும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்கட்டும். உங்கள் நற்செயல்களை கண்டு வானக தந்தை அவர்கள் போற்றி புகழ வேண்டும். நேத்து புனித லோயோலா இஞ்ஞாசியாரை பார்த்து பார்த்தோம், ஏச சபையை உருவாக்கியவர். இன்று இரட்சகர் சபையை உருவாக்கிய புனித அல்போன்ஸ் மரிய லிகோரிடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஒளியை பெற்று அவர்கள் ஒளியை பிரசவித்தார்கள். அவரை போல கடவுளுக்கு ஊழியம் செய்கிற நிறைய மனிதர்களை உருவாக்கினார்கள். இந்த உலகம் முழுவதும் அவருடைய சீடர்கள் இயேசுவின் வழியிலே எல்லோருக்கும் ஒளியை கொடுத்து எல்லோரும் முன்னால் ஒளியாக விளங்குகின்றார்கள். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் நம்முடைய கரங்களே தான் இருக்கிறது. நாம் தான் முடிவெடுக்க வேண்டும், நாம் தான் வாழ்க்கையை வாழ வேண்டும். பிறரை பார்த்து அவர்களைப் போல வாழாமல் கடவுள் நம்மை எதற்காக தமக்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை, அந்த பாதையை அந்த இயேசுவிடமே கற்றுக்கொள்ள வேண்டும். அவரே நமக்கு கற்றுத்தருவார். புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி இந்த உலகத்திற்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறார். திருமணமா, பெண்கள் என்றால் என்ன, அவர்களுடைய அன்பும் பொய்யாக போய்விடுகிறது, அவருடைய அன்பும் மாறுகிறது, அவருடைய கவனம் மாறுகிறது, அதுவும் பொய்யானது. தாயின் அன்பை விட கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். இன்பத்திலும் துன்பத்திலும் தாய் தந்தை தள்ளி நின்றாலும் கடவுள் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையை அவரும் வாழுகிறார். நம்முடைய சிலுவையை அவரும் சுமக்கிறார். நம்முடைய துன்பத்தை அவரும் அனுபவிக்கிறார். நம்மில் உயிரோடு உயிராக வாழுகிற அந்த தேவன் தான் உண்மையானவர் என்று அறிந்து கொள்கிறார். அந்த ஒளிக்குள்ளே பிரவேசிக்கிறார், அதை தேர்ந்து கொள்ளுகிறார், அந்த ஒளியால் நிரப்பப்படுகிறார். அந்த ஒளி மனிதர் முன் ஒளிர்கிறது. இன்று அவரை புனிதராக திரு அவை கொண்டாடுகிறது. அவரை சபை தலைவராக கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இன்று அவர்களுக்கு விழா கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு விழா கோலமாக இருக்கிறது. இதெல்லாம் யாரால் வந்தது? பரலோக தந்தையால், இயேசுவால், ஆவியானவரால், அந்த ஒளியால் நிரப்பப்பட்டதனால் வந்த விழாக்கள் இவை. ஆண்டவரோடு இணைந்தால் எந்நாளும் விழாவாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, வெற்றியின் படிக்கற்கள் நிறைந்ததாக இருக்கிறதை நாம் உணர வேண்டும். முதல் வாசகத்திலே ரோமேருக்கு எழுத திருமுகத்திலே 8:8 முதல் வசனத்திலே
கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது என்று சொல்கிறார். தவறும் பாவமும் இருந்தால் தான் தீர்ப்பும் தண்டனை உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஒளியால் நிரப்பப்படுகிறார்கள், ஒளியாக மிளர்கிறார்கள், நன்மையால் நிறைக்கப்பட்டிருக்கிறார்கள், நன்மையாலே அவர்கள் வாழுகிறார்கள், நன்மையையே அவர்கள் எல்லாரும் கொடுக்கிறார்கள். அங்கே தண்டனைக்கும் தீர்ப்புக்கும் இடமே இல்லையே. அதைத்தான் ரோமேயருக்கு எழுத்துருமம் சொல்கிறது, நீங்கள் ஆண்டவரையே பற்றுக்கொள்ளுங்கள். நானே உலகின் ஒளி என்று சொன்ன இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வேதனையோ துன்பமோ இருக்காது. இந்த உலக பார்வையிலே அது கஷ்டமாக தோணலாம். அவர்கள் எதெல்லாம் துன்பம் என்று நினைக்கிறார்களோ அது கடவுள் பார்வையில் துன்பம் இல்லை, அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் கடவுளை நம்புகிறேன், பைபிளை எடுத்தா கஷ்டம் வருகிறது, ஜபம் செய்தால் கஷ்டமாக இருக்கிறது, இயேசுவை பின்பற்றினால் சிலுவையாக இருக்கிறது. கடவுள் சொல்கிறார், இந்த சிலுவையின் வழியாகவே உனக்கு மீட்பு உண்டு. உலக பார்வையில் அது உனக்கு கஷ்டமாக தோணலாம், ஆனால் இறை பிரசன்னத்துக்குள்ளே வாழுகிறவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம், அது வெற்றியின் வாசல். அழுது அழுது பெற்றாலும் ஒரு பெண் தாய்மையாக வேண்டும் என்றால் அவள்தான் அந்த குழந்தை பெற்றெடுத்து தாய்மை பேரை அடைய முடியும். இதுதான் இலக்கு, இதுதான் லட்சியம், இதுதான் இயற்கை விதி, நியதி. ஆக இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் சுலபமாக கஷ்டப்படாமல் வாழ வேண்டும், ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அது ஆன்மீகம் அல்ல, அது சுயநலமாக அவர்களுக்காகவே அதை வடிவமைத்து அவர்களே வடிவமைத்து கொண்ட பாதை. அது அவர்களுக்கும் பலன் கொடுக்காது. இந்த இறை விதிகளும் அவர்களுக்கு பலனை கொடுக்காது. அவர்கள் ஒளியால் நிரப்பப்பட மாட்டார்கள். ஒளியைப் போல எல்லா மாய ஜாலங்களையும் வேஷங்களையும் போட்டுக்கொண்டு ஒளியைப் போல ஒளியின் தூதுவனாக அந்த சாத்தான் வருவது போல இவர்களும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் கடவுளை பிள்ளைகள் என்று மனிதர் முன் நடிக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக அவர்கள் இருப்பார்கள் என்று இயேசு பரிசேறி சாடியது போல ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து சுயநலமாக வாழுகிற அத்தனை பேரும் சிலுவை தூக்காமல் சிகரம் ஏற வேண்டும். கடவுள் சொன்னபடி சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுவின் பின்னால் போகுவது கஷ்டம், வாழ்நாள் முழு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சிலுவையைப் போல மாயை உருவாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அல்போன்ஸ் மரிய லிகோரி, இந்த சபை இன்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது என்றால் அவருக்கு முன்னால் இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். துவக்கத்திலே இந்த இரட்சகர் சபை ஆரம்பித்த பொழுது கூட இருந்தவர்கள் எல்லாம் இவர் தேர்ந்து கொண்டு ஒரு சபையை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் மட்டும் தங்குகிறார், மற்றவர் அத்தனை பேர் வேறு சபையை உருவாக்கி கொண்டு ஓடி விடுகிறார்கள். ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இவர் ஆரம்பித்த அந்த இரட்சகர் சபையில ஒன்றாக இருக்கிறார்கள். பிறகுதான் ஒவ்வொருவராக வந்து சேருகிறார்கள். சோர்ந்து போனாலும் அவர் தொடர்ந்து அந்த ஒளியிலே நினைத்து நிற்கிறார். ஒரு சின்ன விளக்காக அறியை அணைகின்ற விளக்காக இருந்தாலும் அந்த விளக்கை பத்திரமாக பார்த்து அதை வளர்த்தார். இன்று உலகம் முழுவதும் அது பிரகாசமாக ஒளி வீசுகிறது. இரட்சகர் சபையை சார்ந்தவர்கள் எங்கு நற்செய்தி பரப்புகிறார்களோ அங்கெல்லாம் இயேசுவின் ஒளி பரப்பப்படுகிறது. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவருமே அத்தகைய அனுபவத்தை புனித லொயால இஞ்ஞாசியாரை போல, புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியை போல ஒவ்வொருவரும் வாழ்வதற்கான அந்த புனித நிலை அடைவதற்கான வாய்ப்பை கடவுள் எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள். இவர்கள் அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த உலகிலே திருச்சபை திரு அவையிலே புனிதர்களாக ஒளியாக மிளர்கின்றார்கள். இயேசுவின் ஒளியை பெற்று அவர்கள் ஒளிர்கின்றார்கள். அதுபோல நாம் ஒவ்வொருவரும் இயேசுவால் நிரப்பப்படுவோம், அந்த இயேசுவை நமக்குள் நிரப்பிக்கொள்வோம், ஆண்டவரிடம் கேட்போம், அதற்காக காத்திருப்போம், அதற்காக நம்மை தயாரிப்போம். சுலபமாக எதுவும் வந்துவிடாது. கடினமான ஜபமின்றி, கடினமான தியானமின்றி, கடினமான முயற்சியின்றி ஆன்மீகத்தில் ஒருவராலும் வெற்றி பெற முடியாது. நான் 80 வருட கிறிஸ்தவன், நான் 90 வருட கிறிஸ்தவன் என்று சொல்லுவதில் பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நொடியையும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் உணர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும். படிப்படியாக அவர்கள் வளருவார்கள். 5 வயதிலே இருக்கிற விசுவாசம் 50 வயதில் வளர்ந்திருக்கும்.
அந்த நம்பிக்கை வளர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த ஆன்மீக பயிற்சியிலே முதிர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணும் கருத்துமாக ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும். ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி அவருடைய ஒளியால் நிரப்பப்பட்டு அந்த ஒளி ஒளிர வேண்டும் அமை விதத்திலே நம்முடைய சொல்லும் செயலும் ஒளியால் நிறைந்ததாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். விவேகத்தோடு விழிப்புணர்வோடு நாம் என்ன சிந்திக்கிறோம், என்ன பார்க்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை தணிக்கை செய்து ஒழுக்க விதியோடு அதை செய்வோம் என்றால் நாம் உலகின் ஒளியாக மிளிர்வோம். நம்முடைய ஒளி மனிதர் முன் ஒளிரும். நம்முடைய கனிகளை கொண்டு வானக தந்தை புகழ்வார்கள். இதுதான் புனித நிலை. வாழும் பொழுதே புனித நிலை. திரு அவை நமக்கு எப்பொழுது புனித பட்டம் கொடுக்கிறதோ அது கொடுக்கட்டும். ஆனால் நாம் புனிதர்களாக வாழ்வோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனை இறைவா, மேலானதையே நாடி உம் ஒளி நிறைந்திருந்த அந்த புனிதர்களைப் போல நாங்களும் உம்முடைய ஒளியால் நிரப்பப்பட்டு அந்த ஒளியை அணையாது காத்து மக்கள் முன்னால் ஒளிரவும் எங்கள் வாழ்க்கையிலே உமக்காக நாங்கள் கொடுக்கிற கனிகளை கண்டு வானக தந்தையை போற்றி புகழக்கூடிய மாபெரும் அருளை எங்களுக்கு தருவீராக. இந்த மந்தாட்டுகள் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியா மந்தாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனில் முது வல்லாண்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பும் பயணமான அப்பத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனில் முது வல்லாண்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை இத்திருப்பலியை நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே புனித பலி பொருளாக உமக்கு ஒப்புக் கொடுக்கவும் புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு வரம் அளித்தீரே. அதனால் எங்கள் இதயங்கள் தூய ஆவியாராகிய விண்ணக தீயால் பற்றி எறிய கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தக சாட்சியத்தால் உம் துரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீப்பளிக்கும் கிண்ணத்தை முக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் துருவு நின்று முக்கூழியும் வரை தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைநிமை மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மண்டாடுகிறோம். ஆண்டவரை, உலக பரவி இருக்கும் துறவியின் நினைவு குந்திரளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்கைனாஸ், ஏனைய ஆயர்கள், உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்கு ஆசிரப்பா ஜெவியுங்கள். எல்லா துருநிலையினராக இணைவருடன் துறவை என்பது நிறைவேற செய்திருளும். மேல் உயிர்த்தோழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு குந்திரளும் இறந்த அனைவருக்கா ஜெயிப்பு முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் துருமுக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிரும். கடவுளின் கண்ணித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விலையில முக்குந்தவராக இருந்தோர், எங்கள் பாதுகாவலியார் புனித சலைத் மாதா, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமன் இயேசு கிறிஸ்து வழியா பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பெல் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை, தீமை அனைத்துலந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் எமிப்ரா இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமலும் முத்துருவையும் நம்பிக்கை கண்ணோக்கி முத்துருவலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்விறாக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆண்டவுடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
மாண்டாடுவோமாக. இறைவா, மாண்புமிக்க இம்மறைப்பொருளின் நம்பிக்கைக்குரிய பணியாளராக போதகராகவும் புனித அல்போன்ஸ் மரியாவை தந்தருளினீரே. இத்திருவிருந்தில் உம்முடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும் அதனால் முடிவின்றி உம்மை போற்றி புகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிட சிலவை அடையாளத்தினாலையும் சத்திற்கிடமிருந்து வச்சு திரளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே பிரைசுலா ஹலெலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராரே